என்னோட தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது, என் தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க சார், எங்கள் அப்பா பணக்காரர் இல்லை, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையில் யார் தெரியுமா? கூலி, கைவண்டி இழுக்கிற கூலி. அவர் அவர் வேர்வை சொட்டி மூட்டையை தூக்கி போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுவார். எங்கள் அப்பா அப்படி சம்பாதிச்சு 200-300 ரூபாய் எங்கள் அம்மாட்ட கொடுத்து அதில் அரிசி வாங்கி எங்கள் அம்மா கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய வேர்வை சிந்தி வந்த இந்த அரிசியை கொட்டிட்டு நான் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. எங்கள் அப்பாவுடைய வேர்வையை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. மூணாவது அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது மட்டும் இல்லை சார், ஒரு அரிசி விளையணும்னா வயலில் மைசூர்காரன் தண்ணி விடலை, காவிரியிலேருந்து தண்ணி விடலைன்னு என்ன கொதி கொதிக்கிறோம். இந்த தண்ணி வரணும், அந்த வயக்காட்டில் அந்த விவசாயி ராத்திரியில் நின்று அந்த வயலில் நின்று பம்பு வருது பள்ளி வருதுன்னு பார்க்காம தண்ணி கட்டி அதில் களை எடுத்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு விவசாயியோட ரத்தத்திலேருந்து ஒவ்வொரு அரிசி மணி வருது சார். அதை தூக்கி நான் கீழே போட்டால் இந்திய விவசாயிகள் எல்லோரையும் அவமதித்ததாக அர்த்தமாகிவிடும். அதனால் என்னால் ஒருபோதும் அப்படி செய்ய பிரின்சிபல் வாஸ் ஷாக்டு. பிரின்சிபல் ஆக்சுவலி வாஸ் லிட்ரலி ஷாக்டு. அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப அழகாக திங்க் பண்ணுறம்மா, உன்னோட இன்டெலிஜென்ஸாக ரொம்ப வியக்கிறேன்னா. யூ கம் டு த அசம்பிளி, ஸ்கூல் அசம்பிளியை கூட்டினார். அந்த பொண்ணை சொல்ல சொன்னார், அவள் என்ன ஃபீல் பண்ணுறாளோ அதை சொல்ல சொல்லி, யூ ஓன்ட் பிலீவ், அவள் ஸ்கூல் பீப்புள் லீடராக அந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இந்த ஒரே விஷயத்துக்காக அவள் ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தவறுகள் செய்பவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது, தேசத்தின் மீதும் பெற்றோர் மீதும் அக்கறை உடைய நேர்மையானவர்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு அடையாளமாக விளங்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, நீங்கள் லைஃப்பில் சீரியஸாக யோசிக்கணும். நீங்கள் நிறைய பெண் குழந்தைங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், எனக்கு 2 பேரும் பெண்கள், 2 பேரும் டாக்டர்ஸ், எனக்கு சன் கிடையாது. அந்த 2 பொண்ணு வழியாக எனக்கு பேரன் வந்திருக்கிறான், இப்போ அது வேறு சமாச்சாரம். ஆனால் 2 பேருமே எனக்கு பெண் குழந்தைங்க. இந்த பெண் குழந்தைங்களுடைய பெக்யூலியர் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுபடியான விஷயம், டிவியில் 10 விளம்பரம் வந்தால் 7 விளம்பரம் என்ன விளம்பரம்? 10 விளம்பரம் டிவியில் வந்தால் 7 விளம்பரம் என்ன விளம்பரம்? ஒரே நாளில் சிகப்பழகு, ஒரே நாளில் ஒரு பொம்பளை பிள்ளை முகத்தோடு மூடிடுங்க, ஒரே நாளில் சிகப்பழகு, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படின்னு திறந்தா அது 6வது நாள் ரோஜா பூ மாதிரி ஆயிடும். ஏமா இது நிஜமா முடியுமா? 6 நாளில் யாரையாவது சிவப்பாக்க முடியுமா? எங்கேயாவது பொய்யுமா? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, வெள்ளையாக இருந்தால் தான் அழகுங்கிறது ஒரு காலத்து மித்தது, இப்போ அப்படி கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, வெள்ளையாக இருந்தாலும் வெற்றி தான், கருப்பாக இருந்தாலும் வெற்றி தான். உங்களுக்காக இன்னொன்று சொல்கிறேன், வெள்ளையாக இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு ஜவஹர்லால் நேரு நிரூபித்தார், கருப்பாக இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு காமராஜர் நிரூபித்தார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயமா? நம்ம கலர் மாற்றிக்கிறது பெரிய விஷயமா? அது ஒரு மித்து, அது வெள்ளையாக இருந்தால் தான் பெருமை. அது மாதிரிலாம் பர்சனாலிட்டியில் ரொம்ப லாக் ஆகாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இருக்க முடியாது, போட்டு பூசலாம். அப்படிலாம் எனக்கு ரொம்ப அழகுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து, அது தேவையில்லாத விஷயம். நல்லா இருக்கணும், தோற்றத்தில் கம்பீரமாக இருக்கணும், ஆனால் அதுக்காக ஓவராக அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்லட்டுமா, சில பேர் குள்ளமாக பிறந்துருவாங்க, சில பேர் ஒல்லியாக நெடுநடுன்னு உயரமாக இருப்பாங்க, எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் தெரியுமா? லால் பகதூர் சாஸ்திரி குள்ளமாக இருப்பார் சாஸ்திரி. அவர் இஜிப்டு நாசரை மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? இஜிப்டில் நாசர்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், 7 ஃபீட்டு, நம்ம லால் பகதூர் சாஸ்திரி 4.5. எப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நாசர் 7, இவர் 4.5, மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை கேட்டான், யார் கேட்டா? ஒரு பத்திரிகைக்காரன் லால் பகதூர் சாஸ்திரியை கேட்டான், மிஸ்டர் சாஸ்திரி நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் லீடர்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகாதா? சாஸ்திரி சொன்னார், இல்லையே, எவ்வளோ உயரமான ஆளும் எங்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும். அவ்வளோதான்,
சார் நம்ம ரெண்டு அடி குறைவாக இருக்கலாம், ரெண்டு அடி கூட இருக்கலாம், அதெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கலாம், கண்ணுங்களை என்னன்னு சொல்லட்டுமா? கருப்பாக இருந்தால் தயவுசெய்து டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர். நம்ம தோல் கருப்பாக இருந்தால் உழைத்தவன் பரம்பரை என்பது பொருள். இதில் வெக்கப்பட என்ன இருக்கு? நம்ம பாட்டனும் நம்ம பாட்டனும் பாட்டியும் கழனியில் வெயிலில் கஷ்டப்பட்டவங்கன்னு அர்த்தம். நம்ம அதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, When he was the president of America, opposition leader கேலி பண்ணான். எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அப்பா லிங்கனோட அப்பா யார் தெரியுமா? செருப் திச்சாள். அவர் வந்து டெய்லி லேபரர், போய் கூலி வேலை பார்த்தவர் லிங்கனுடைய அப்பா. அவன் கேலி பண்ணுறான் அமெரிக்கன் செனட்டில், மிஸ்டர் லிங்கன் என்னைக்கும் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிட்டேன்னு பெருமைப்படாதே, உங்கள் அப்பன் தச்ச செருப்பு என் காலில் இருக்கு, உங்கள் அப்பன் தச்ச செருப்பு என் காலில் இருக்கு. வேற ஒருத்தனா கூனி குறுகி போவான். லிங்கன் சொன்னார், பத்தியா எங்கள் அப்பா செத்து எவ்வளவோ வருஷமாச்சு, இன்னும் அந்த செருப்பு கிழியிலன்னா அவர் எவ்வளோ பிரமாதமாக தச்சிருக்கிறார்னு தெரியுதா? சொல்லிட்டு லிங்கன் சொன்னார் அந்த எதிர்கட்சிக்காரனை பார்த்து, நண்பரே இப்போதும் அந்த செருப்பு கிழிந்து போனால் கவலைப்படாதீர்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும். அதுதான் இல்லை, அதாவது நம்ம உழைச்சவன் பரம்பரையாக இருக்கலாம். நம்ம அப்பா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் படிக்க வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எஸ்எஸ்எல்சி தான், என்ன எப்படியாவது டிகிரி ஹோல்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், டபுள் டிகிரி வேணும், நான் பிஏ பிஎல். எங்கள் அப்பா ஒரு ஆர்டினரி 10th ஸ்டாண்டர்ட், அவர் அதுவே அவருக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா எங்கள் தாத்தா ஹிஸ்ட்ரி எடுத்தால் 5th கிளாஸ், எங்கள் அப்பா அம்மா அவர் 10th கிளாஸ் படிக்க வீரர்களும் படாத பாடுபட்டார், என்னை காலேஜ் படிக்க வீரர்களும் எங்கள் அப்பா படாத பாடுபட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜென்ரேஷன் அப்படி தானே மேலே வர முடியும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம வந்து அப்படியே டக்குன்னு மேலே வந்துட முடியுமா? அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. உழைக்கிற பரம்பரை அப்படின்னா சந்தோஷப்படும். நம்முடைய நிறம் தோற்றம் இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னொன்று சொல்லட்டுமா, தைரியம் தான் கண்ணு வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க தைரியமாக இருக்கணும், போல்டாக ஃபேஸ் பண்ணணும், எதுக்குமே பயப்படவே கூடாது. எந்த விஷயத்துக்கு தைரியமாக இருக்கணும், அப்படி உடம்பு வந்துடுமோ அது அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும். போல்ட்னஸ் எப்படி தெரியுமா வரணும்? மிருகத்தின் தைரியம் இல்லை, நீங்கள் நேர்மையாக இருக்கிறது மூலமாக, ஒழுக்கமாக இருக்கிறது மூலமாக வர தைரியமாக இருக்கணும். அந்த தைரியத்துக்கு தான் பெருமை உண்டு. நான் ரொம்ப நேர்மையானவன், கவலையே இல்லை, எந்த சிக்கல் வந்தாலும் பார்த்துக்கிறேன், அப்படி ஒரு நேர்மை இருக்கணும், அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம கோழையாக இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அதனால் மனதில் உறுதி வேண்டும். பாரதி சொல்கிறார், மனதில் உறுதி வேண்டும், அந்த எண்ணங்கள் இருக்கிற தூய்மையின் காரணமாக வருகிற ஒரு பலம், மன உறுதி அப்படிங்கிறத வளர்த்துக்கணும். நீங்கள் லஞ்சம் வாங்காத தலைவர்கள், பிழை செய்யாத மேல் அதிகாரிகள், இவங்களாம் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்துருக்கிறாங்க, அது மாதிரியான ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நீங்கள் வாழணும். அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகிறாரு, அவருடைய அண்ணன் வராரு அவருடைய பிரசிடென்ட் பேலஸுக்கு, ராஷ்டிரபதி பவனுக்கு அவங்க அண்ணன் குடும்பம் வருது. அவருடைய செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலி வராங்க, பட் இட் இஸ் எ பர்சனல் அஃபேர். யார்? எங்கள் அண்ணன் குடும்பம் வர்றது, இட் இஸ் எ பர்சனல் அஃபேர். அவங்களுக்காக கவர்மெண்ட்டு செலவு பண்ணக்கூடாது, 10 காசு செலவு பண்ணக்கூடாது, பட் அவங்க ஏன்னா பிரசிடென்ட் ஆனதுக்காக வரதுனால லெட் தம் ஸ்டே இன் த ராஷ்டிரபதி பவன், இங்கே தான் தங்கணும், அவங்களுக்கு கார் டாக்ஸி எடுத்து கொடுங்க, அவங்க இங்கே ஒரு டீ சாப்பிட்டா கூட கணக்கு எழுதிக்கோங்க, அவங்க என்ன கேட்டாலும் சாப்பிட வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் பில் எழுதிக்கோங்க, கடைசியாக நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னார். யாருக்குமே தெரியாது, அவங்க அண்ணன் ஃபேமிலி. அப்போ செக்ரட்டரி சொல்கிறார், சாரி மிஸ்டர் பிரசிடென்ட், உங்கள் ஃபேமிலிக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, அவங்க தே கேன் யூஸ் கவர்மெண்ட் கார், தே கேன் யூஸ் திஸ் ராஷ்டிரபதி பவன், தே கேன் ஈட் ஹியர், யாரும் ஒன்றும் க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க, தட் இஸ் டிஃபரெண்ட் மேன், பட் ஐ டோன்ட் லைக் இட், என்னோடய ஃபேமிலிக்கு என்ன செலவாகுதோ எழுதி வைன். அந்த செக்ரட்டரி தள்ளி அடிச்சுக்கிட்டார், இப்படி ஒரு பிரசிடென்ட்னு. கடைசியாக 363,62,000 ரூபாய் என்டையர் ஃபேமிலி 8 நாள் தங்கியிருந்தாங்க, அவங்க டாக்ஸி எடுத்தது போனது ஷாப்பிங் பண்ணது அது இதுன்னு 367,000 ரூபாய் டோட்டலாக கொண்டாந்து கணக்கு கொடுத்தார். அப்துல் கலாம் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேருந்து 367,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்து அதை உடனடியாக அரசாங்கத்தில் கொடுத்து கட்ட சொன்னார். அரசாங்கத்தின் பணம் என் குடும்பத்துக்கு பயன்படக்கூடாது என்று நினைத்த நேர்மையான அப்துல் கலாம் போல் நீங்கள் உருவாக வேண்டும். இதுதான் என்னுடைய மிகச்சிறந்த நேர்மையான தலைவர்களாக நீங்கள் உருவாங்க. நான் கடைசியால் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு பெண்கள் பள்ளிக்கு போயிருந்தார் கலாம், ஒரு திடீர்னு விசித்திரமாக ஒரு கேள்வி கேட்டார், ஐஸ்வர்யராய
ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு. வந்ததில் அவங்க தான் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பிள்ளை சொல்லிச்சு, ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, அறிவான பதில் சொன்னாங்க. அதனால் நெக்ஸ்ட் மூணாவதாக இன்னொரு பிள்ளைய கேட்டார், அவருக்கு அந்த பதில் திருப்தி இல்லை. உன்னுடைய ஆன்சர் என்ன? அந்த பொன் குழந்தை சொல்லிச்சு, அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்யராய் உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார். கலாம் இப்படி பார்த்து சொன்னார், ஐ திங்க் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன அர்த்தம்? மனசில் அந்த அளவுக்கு நம்முடைய தோற்றத்தை பற்றிய கம்பீரம் இருக்கணும், நான் அழகா இல்லையோ அப்படின்னு வெக்கப்படக்கூடாது, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலேஜுக்கு போகலாம், பெங்களூர் போகலாம், பாம்பே போகலாம், டெல்லி போகலாம், மற்ற யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகலாம், ஏன் வெளிநாடே போகலாம். சமயத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும்போது ஒரு இங்கிலீஷ்காரனுக்குரிய ஆக்சன்ட் வராமல் போகலாம், ஒரு இங்கிலீஷ்காரனுக்குரிய ஆங்கில வலிமை இல்லாமல் போகலாம். வெக்கப்படாது, வெக்கப்படாது. மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கார் தெரியுமா? மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கார். யாருக்கு? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு ஆள், இங்கிலீஷில் எம. அவருக்கு லெட்டர் போட்டார் காந்தி. சீனிவாச சாஸ்திரி ரெட்டிங் எடுத்து கோடு போட்டார். ஏன்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக். யார்? காந்தி லெட்டரில் போட்டு சுழித்து காந்திக்கு லெட்டரை திருப்பி அனுப்பிச்சார். ஒன்றே ஒன்று தான் பண்ணலை, இம்போஷன் எழுதுன்னு சொல்ல. ஒரு மகாத்மா காந்தி மேலே ஒரு மரியாதை. ரெட்டிங்கில் கோடு போட்டு, இவ்வளவு தப்பு இருக்குது மிஸ்டர் காந்தி, உங்கள் இங்கிலீஷில் இவ்வளோ தப்பு இருக்குது. காந்தி பதில் என்ன தெரியுமா? மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்த வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன, நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன அர்த்தம்? டே வெண்டக்கா, நான் இந்தியாவில் ஒரு ஹிந்தி பேசுகிற குஜராத் பேசுகிற மாநிலத்திலேருந்து வந்தேன், நான் பேசுகிற இங்கிலீஷும் சுமாராக இருந்தாலே பெரிய விஷயம், அது கரெக்டாக இருக்குன்னு ஒன்றும் பெரிய தலையெழுத்தில்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நல்லா பேசணும் தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்தியாவுக்கு தலைவனாவதற்கான தகுதி நல்ல இங்கிலீஷ் பேசுவது அல்ல, இந்தியாவை முழுமையாக நேசிப்பது தான் ஒரு இந்திய தலைவனுக்குரிய தகுதியை ஒழிய, நீ இங்கிலீஷ் சுமாராக பேசுறனா பேசிட்டு போ. நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் நல்லா பேசுனா பேசு, ஆனால் அதுக்காக பேச வரலங்கிறதுக்காக தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்படாது, துணிச்சலாக பேசு, யாராவது திருத்தினா திருத்திக்க, பயப்படாது, லைஃப்பை தைரியத்தோடு சந்திச்சு. தைரியம்தான் வாழ்க்கை, அதை மனசில் வச்சு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும். நாளைய கலாம்களையும், நாளைய அறிவாளிகளையும், நாளைய பொறியியல் நிபுணர்களையும், நாளைய தேசத்தின் தலைவர்களையும் இன்றைக்கே வணங்குகிறேன். நன்றி, வாழ்த்து.